வணக்கம் தமிழ்ங்களே, நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்து ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டார் ரெயிலின் ஒலிகள் அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆச்சு. அதோட செம்ம வைரல் ஆச்சுன்னு தான் சொன்னோம். அதையும் தாண்டி அந்த பாட்டு நிறைய பேரோட மைண்ட்ல இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். என் மைண்ட்லயும் இன்னும் ஓடிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் அவ்வளோ சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா இந்த படத்தை சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த படத்துல அசோக் செல்வன், சாந்தனு, கீர்த்தி பாண்டியன், பக்ஸ், அப்புறம் மெயினா ஹீரோவோட தம்பி, அதாவது அசோக் செல்வனோட தம்பி சாம்னு ஒரு கேரக்டர், இவங்கெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தோட மெயின் பிளாட்டே கிரிக்கெட் தாங்க. கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சவங்க இல்ல கிரிக்கெட் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கவங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான் எங்க ஏரியால, அவனுக்கும் இது மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கான். பட் ஆனா படத்துல பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தாங்க வந்தது. அந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப சூப்பராவே இருந்தது. இப்ப நம்ம ஜீவாலாம் பார்த்திருப்போம், பட் இருந்தாலும் ஜீவாவை தாண்டி இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அதாவது லிட்டலா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பசங்களாம் ஏன் கிரிக்கெட்குள்ள போகவே முடியல இன்னும் அப்படின்றதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா இந்த படம் இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தை வந்து ஏன் ஒரு நல்ல படம் நான் சொல்றேன்னா, இந்த படத்தோட மேக்கிங் தாங்க அவ்வளோ ரியாலிட்டியா இருந்தது. ஹீரோயின் பேசுற ஸ்லாங் ஆகட்டும் இல்ல ஹீரோ பேசுற ஸ்லாங் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பா ரஞ்சித் தான். ஸோ அவரோட சாயல் அங்கங்க சீன்ஸ்லாம் ஒரு பீஃப் வெட்டுறதாகட்டும் இல்ல அம்பேத்கர் சிலை காமிக்கிறதாகட்டும் இதெல்லாம் அங்கங்க இருந்தது. ஸோ இதை தாண்டி இந்த படத்துல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆக்டிங் தாங்க. அசோக் செல்வனோட ஆட்டிடியூட்பா செம்மையா இருந்தாருங்க. மனுஷன் என்னதான் மூஞ்சில அவங்க ஒரு கரியை பூசி விட்டாலும், ஹேர்ஸ்டைல்லாம் மாத்தி விட்டாலும், அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை விட அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதை தாண்டி சாந்தனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா இல்ல, மெயின் லீடுன்னு பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் தான். ஹீரோக்கு ரஞ்சித் தான் பேர் வச்சிருக்காங்க. அந்த ரஞ்சித்தோட கேரக்டர் ரொம்ப அழகா டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதை விட ஒரு தம்பி கேரக்டர் சாம் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா, அந்த ஆக்டர் பேர் தெரியல, அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா வடிவமைச்சிருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் அவர் வந்து எல்லாருக்கும் ஆடியன்ஸ் வந்து அவர் கிரிக்கெட் விளையாண்ட கத்துறாங்க, அவர் சோகமான ஒரு மாதிரி இதுவாக வராங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. ஓவராலாக இந்த படத்தில் மெயினாக ஒரு கிரிக்கெட் வந்து எவ்வளோ முக்கியம், அதை வந்துட்டு எப்படி சொல்லுது உங்களுக்கு, ஒரு கிரிக்கெட் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, அவர் வந்து அதான் பேஷன் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க உள்ளே போகிறதுக்குன்றது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலியோ இல்லை சில கேஸ்டாக இருந்தீங்களோ எவ்வளோ ஈஸியாக எடுப்பாங்க கிரிக்கெட்டில் எவ்வளோ பாலிடிக்ஸ் நடக்குதுன்றது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. எதையுமே ரொம்ப அரசியல் மாதிரி கொண்டு போகாமல் மேலோட்டமாகவே நம்மளுக்கு புரியும்படியாக காமிச்சிருந்தாங்க. அதை தந்தி இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிரிக்கெட் ஆடும்போது வர மியூசிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதில் புல்லட் அப்படின்னு ஒரு கேரக்டர் வர்றாரு, ரொம்ப ரொம்ப சூப்பர், புல்லட் பாபுன்னு நினைக்கிறேன், செம்ம கேட்டுங்க புல்லட் பப் கேட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் வந்துட்டு அவர் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவுட் ஆகிட்டு போவார், அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அப்படியே நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியலனா கூட இந்த படம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் ஈஸியாகவே, ஏன்னா ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் முழுக்க முழுக்க கிரிக்கெட் தாங்க. ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு கிரிக்கெட் படம்பா, இந்த கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கலாம். தாண்டி ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான், எங்கேயுமே உங்களுக்கு போரோ லேகோ எங்கேயுமே தெரியல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தெரியும் அந்த படம் பெரிய படம், 2 hours 48 minutes கிட்டத்தட்ட, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ளூ ஸ்டார் இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100 to 90. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாஸ்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை ரொம்ப மறந்துடாதீங்க.